கொழு மாவட்டத்திலே கொழு மாநகரத்தில் வாழக்கூடிய ஏழை எளிய மக்கள், துன்பப்படும் மக்கள், துயரப்படும் மக்கள், மத்தியதர மக்கள், சுயதொழில் செய்யும் மக்கள், நாலாவது வருமானம் பெறும் மக்கள், கூலித்தொழில் செய்யும் மக்கள் நேற்று வீதிக்கு வந்தார்கள், நடுத்தருக்கு வந்தார்கள், எழுந்தார்கள். வாழ வழியில்லை, வாழ முடியவில்லை, உணவில்லை, தண்ணீர் இல்லை, ஒன்று செய்ய முடியவில்லை என்ற எதிர்ப்பு காட்டுவதற்காக தெருவுக்கு வந்தார்கள். அதை நான் கொழும் மாவட்ட மக்களின் எம்பி என்ற முறையிலே, மக்கள் பிரதிநிதியின் முறையிலே பாராளுமன்றத்தை தெரிவித்தேன். எந்த பாராளுமன்றம்? இலங்கை பாராளுமன்றம். இந்திய பாராளுமன்றம் அல்ல, இங்கிலாந்து பாராளுமன்றம் அல்ல, அவரைய காங்கிரஸ் அல்ல, நமது பாராளுமன்றம் சொன்னேன். நேரத்தில் அதற்கு பதில் கூறுகிறேன் கூறிக்கொண்டு விமல் வீரவன்ஸ் அமைச்சர் என்னை முட்டாள் என்று சொன்னார். உண்மையிலேயே இவரை போன்ற அமைச்சர்கள், இவரை போன்ற அமைச்சர் கொண்ட அரசாங்கத்தின் மத்தியில் இருக்கும் பொழுது நான் முட்டாள் என்று சொல்லிக் கருவியில் நான் பெருமை அடைகின்றேன். ஏனென்றால் இத்தகைய அதிபுத்திசாலிகள், அறிவாளிகள் கொண்ட அரசாங்கத்தின் மத்தியிலே முட்டாளாக இருப்பது தான் பெருமை என்று நான் நினைக்கின்றேன். என்னை முட்டாள் சொல்லி நான் கோபப்படவில்லை. ஆனால் அவரும் கொழும் மாவட்ட எம்பி, அது பிரதமர் அமைச்சர், கொழும் மாவட்டத்தை தன்னை செல்வி செய்த மக்களை அவமரியாதை செய்கிறார், அசிங்கப்படுத்துகின்றார், அவலட்சியப்படுத்துகின்றார். இருந்து போன மக்களை புதைப்பதற்கு சவப்பட்டி வாங்குவது கூட வழியாத அளவுக்கு மக்கள் துன்பமடைந்திருக்கின்றார்கள், துயரமடைந்திருக்கின்றார்கள். விமல் வீரவசன் வீட்டிலே நாய்க்குட்டி கூட ஒரு மாதத்துக்கு 5000 செலவாகின்றது. அதன் உண்மை, அதன் உண்மை, அப்பட்டமான உண்மை. அவரது வீட்டின் நீர் பில் எவ்வளவு வருகிறது என்றோ, மின்சார பட்டியல் எவ்வளவு வருகிறது என்று, ஏழை செலவுகள் எவ்வளவு வருகிறது என்றெல்லாம் இப்பொழுது சமூக ஊடகங்களிலே அப்பட்டமாக சொல்லப்படுகின்றது. அதன் உண்மை. அவர் தலைக்கு என்ன பூசுகின்றார்? தலைக்கு மேலே முடி இருக்கின்றது, ஆனால் உள்ளே எல்லாம் காலியாக இருக்கின்றது என்றாக தெரியும் எங்களுக்கு. அதெல்லாம் வெளியே வருகின்றது. அவர் அணியும் சட்டை எல்லாம் என்ன விலை என்று சொல்லப்படுகின்றது. எனக்கு பிரச்சனை இல்லை, நான் சொல்லவில்லை, மக்கள் சொல்கிறார்கள். உண்மையிலேயே கடந்த காலத்திலே கொழு மாநகர சபை உறுப்பினராக மாநகர சபைக்கு பைசிக்கலிலே தூச்சக்கர வண்டியில் வந்தவர் தான் விமல் வீரவன்ஸ். 1999 வருடத்தில் என்னோட சேர்ந்து ஒரே சந்தர்ப்பத்திலே மேல் மாநகர சபைக்கு உறுப்பினராக வந்தார். அப்பொழுது பக்கத்தில் அமர்ந்திருந்தார். அப்பொழுதெல்லாம் அவர் ஏழை மக்கள், பின்தங்கிய மக்கள், வறிய மக்களை பிரதிநிதிப்படுத்த சொல்லக்கூடிய ஜனதா விமுக்தி பெருமன மக்கள் விடுதலை முன்னணியின் எம்பியாக பிரதிநிதியாக அவங்க வந்திருந்தார். இப்பொழுது அவர் யார்? பெரிய கோடீஸ்வரராக இருக்கின்றார், பெருங்கோடீஸ்வரராக இருக்கின்றார். படம் எங்கேருந்து வந்தது? அவருக்கு எத்தனை பாஸ்போர்ட் இருக்கின்றது? எத்தனை பிரத குறிப்பு இருக்கின்றது? என்ற கேள்வியெல்லாம் மக்கள் மத்தியில் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. சொத்துக்களுக்கு என்ன மதிப்பு என்று மக்கள் கேட்கின்றார்கள். அப்படியானவருக்கு இப்பொழுது ஏழை மக்களுக்கு துயரம் தெரியவில்லை, கஷ்டம் தெரியவில்லை, கண்ணீர் தெரியவில்லை, அவர் படும் பாடு புரியவில்லை. வெக்கக்கேடு, தனது கட்சிக்கும் தன்னை அரசியல் அறிவுப்படுத்திய கட்சிக்கும் தலைவருக்கும் கொள்கைக்கும் துரோகம் செய்த இந்த படு துரோகி, முட்டாள் துரோகி, கேவலமான துரோகித்தான் என்னை பார்த்து முட்டாள் என்கின்றார். எனக்கு கோபம் இல்லை, அதை பற்றி எனக்கு கோபம் இல்லை. ஆனால் தன்னை தெரிவு செய்த கொழு மாவட்ட மக்களுக்கு அவர் செய்யும் துரோகத்தை பார்க்கும் பொழுது, கடந்த அவரது கட்சியிலே பட்டியலில் அவர் முதலாவதாக வந்தார், இவர் ரெண்டாவதாக வந்திருக்கின்றார், அடுத்த முறை இது வரமாட்ட நம்பிக்கை என்றாக இருக்கின்றது. உண்மை சொல்ல வேண்டும். ஏனென்றால் தன்னை மதிக்காத, தன்னை ஏற்றுக்கொள்ளாத, தங்களை பிரதிபடுத்தாத எந்த ஒரு மக்கள் பிரதியும் மக்கள் நீண்ட நாட்கள் தூக்கி பிடிப்பதில்லை, தூக்கி கடாசுவார்கள். அந்த கடாசு லட்சியமாக இவருக்கு கிடைக்கும். இவருக்கு மட்டுமல்ல, இவர் சார்ந்த அமைச்சிக்கும் கடாசு லட்சியமாக வந்தே தீர்வு குறிவைக்க விரும்புகின்றேன்.